ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்நாக் ஐட்டம்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உப்பு கடலை. கடையிலலாம் நம்ம வாங்குவோம் இல்லைங்களா, அந்த உப்பு கடலை வந்து வீட்லேயே நம்ம எப்படி இந்த உப்பு கடலை தயாரிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வெரி ஈஸி, அட் த சேம் டைம் ஹெல்தி. வாங்க நம்ம இது வந்துட்டு உப்பு கடலை செய்வதற்கு தேவையான பொருட்கள், செய்முறை செய்வதற்கு பார்ப்பதற்கு முன்னாடி, இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஃபர்தராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ இந்த உப்பு கடலை செய்வது எப்படின்னு இப்போ நம்ம செய்முறையில் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் இரண்டே தாங்க. இங்கே பாருங்கள், கடலை நான் வந்து கருப்பு கடலை வந்து நான் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். குவான்டிட்டி அவங்கவுங்க இஷ்டம் தான். கப் உப்பு வந்து நம்ம இந்த ஃப்ரை பண்ணி எடுக்கிற அளவுக்கு இந்த ஒரு கப் உப்பு எடுத்திருக்கேன். வாங்க இப்போ நம்ம வந்து இந்த உப்பு கடலை செய்வது எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல உப்பு வந்துட்டு நம்ம இந்த உப்பு வந்துட்டு போட்டுட்டு நல்லா கொஞ்சம் சூடு ஏறட்டும். சூடு ஏறினதுமே நெக்ஸ்ட்டு இந்த உப்பு வந்து நெக்ஸ்ட்டு நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் ஆகாது, கலர் தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி ஒரு நீங்கள் வந்து ஜல்லிக்கரண்டி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது உப்பெல்லாம் அடியில் வந்து நம்மளுக்கு அந்த உப்பு கடலை வந்து மேலே நிற்கும். கொஞ்சம் சூடு ஏறட்டும், இந்த உப்பு வந்து சூடு ஏறட்டும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய கருப்பு கடலையை போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். பாருங்க இப்போ இந்த உப்பு வந்து நல்லா சூடு ஏறிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டு கைவிடாமல் நம்ம வந்து வறுத்துட்டே இருக்கலாம். அது வந்து நல்லா இது அந்த உப்போடு சேர்ந்து இது நல்லா வெடிக்கும். அதுக்கப்புறமா உப்பு கடலை ரெடி ஆகிடும், நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக அது வந்துட்டு அப்படியே பாப்பு, அது அப்படியே வெடிக்குது. அந்த நம்மளுடைய உப்பு கடலை கடலை வந்து ரெடி ஆயிருக்கு. பாருங்க உங்களுக்கு நம்ம போட்டப்ப எப்படி இருந்தது, இப்போ டெக்ஸ்சர் பாருங்க எப்படி வந்திருக்கு. நான் காமிக்கிறேன் ஃபினிஷிங் ஸ்டேஜில் இது எப்படி இருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி நம்ம இந்த மாதிரி ஒரு ஜெல்லி கரண்டி எடுத்துருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே பாருங்க, இப்படி எடுக்கும்போது எல்லாம் வந்து உப்பெல்லாம் கீழே தங்கிடும். நம்மளுக்கு வந்து நம்ம உப்பு கடலை வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்க நம்மளுடைய செகண்ட் பேட்சுக்கு உப்பு கடலை கூட ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ ஈஸி பாருங்க, ரொம்ப ஈஸி. இதில் ஒரே ஒரு டிப் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ளேம் மாத்திரம் குறைக்காம ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இந்த கடல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய உப்பு கடலை வந்து ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் வீட்டில் கிடைக்கிற பொருளை வச்சு நான் ஒரு ஈஸியாக ஒரு அட் த சேம் டைம் ஹெல்த்தியான ஒரு டிஷ் இது ஸ்நாக் ஐட்டம் காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப். கீப் சப்போர்ட்டிங். பை.